இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, திருப்பதியில ஒரு 6 பிளேஸ் காட்டுறோம்னு சொல்லி 1400 ருபீஸ் பேசியிருந்தோங்க. திருப்பதியில பார்க்க வேண்டிய கண்டிப்பான இடங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி எப்படிதான் இருக்குன்னு போய் பார்த்துட்டு உங்களுக்கு விளாக் பண்ணலாம் தாங்க கிளம்பிட்டேன். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்ப நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீவாரி பாதலூர். திருப்பதி வந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஏரியா எல்லாம். ஸ்ரீவாரி பாதலுக்கு போற வழி கீழே கரெக்டா அந்த ஒரு நெய் தீபம் மாதிரி ஒண்ணு குடுக்குறாங்க, அதை ஏத்திட்டு ஸ்ரீவாரி பாதல பார்க்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இத்திருப்பதியில தனியா பே பண்ணிட்டு வரணும். நாங்கள் ஒரு 1400 பே பண்ணி வந்துட்டு இருக்கோம் கார்ல. ஒரு 6 பிளேஸ் காட்டுறேன் இருக்காங்க, எல்லாம் நம்ம வீடியோல வரும். இது வந்து ஏதோ அவங்க முறையா பண்ணிட்டு இருக்காங்க போல, நிறைய வாங்கி மாட்டிருக்காங்க, மரத்துல மாட்டிருக்காங்க. பெருமாள் பாதம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்த்தாங்க ஸ்ரீவாரி பாதம், அதான் பெருமாள் பாதம். பார்த்துட்டு வந்தாச்சு, அப்படி கீழே வரோம். நல்லா கூட்டமா இருக்கு எப்பவுமே. மேடம் மேடம், நீங்க எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மேடம் இருக்கீங்க? இப்ப நம்ம வந்து ராக் கார்டன் வந்திருக்கோம், பார்க்கவே வேற லெவல்ல இருக்குங்க. இன்ஸ்பெக்டர் மேடம், இன்ஸ்பெக்டர் மேடம், மேடம் சல்யூட் அடி. பொண்ணே நீ தாண்டி தங்க பொண்ணே, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா இவி. அங்க ஒரு கார்டன் உள்ள வந்திருக்கோம், ஒரு 6 பிளேஸ் கார்டன் சொல்லிருக்காங்க. ஒரு ஒரு பிளேஸா பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம், பாக்கலாம் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா நீங்களும் திருப்பதி வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. கீழே கிடைச்ச பொருளா எங்க, இந்த சேனலே அவளுக்கு தாங்க. இப்பவே வேற லெவல்ல இருக்குங்க இந்த பார்க்கு, கண்டிப்பா நீங்களாம் மிஸ் பண்ணாதீங்க. இங்க வந்தீங்கன்னா ஒரு 6 பிளேஸ் ஒரு 1500 பேசினாங்க. ஓகே தான், ஒர்த்தபுள் தான், சூப்பரா இருக்கு இடம்லாம் வந்து பாக்கிறதுக்கு. ஆமா சார்ஜ் கம்மியா இருக்கு. அழகா இங்க சேவல் தோட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க, மயில். ஓய் இது ஏதோ ஒரு குகை மாதிரி போகுது, ஏதோ தண்ணி தீர்த்தமா, நல்லா இருக்கு பாக்குற இடத்துக்கு, செம கூட்டமா இருக்கு. ஃபால்ஸ் ஏ வேற லெவலுங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் வேற. ஓ குகை மாதிரி போயிட்டு இருக்குங்க. வந்துருக்கு இடங்க, இது தண்ணி சவுண்டா இருக்கு. சுவாமி
உட்ல செஞ்சு வச்சிருந்தாங்க, பாக்கிறதுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க, நல்லா இருக்கு. உட்ல அந்த கோயில் மட்டும் இல்லைங்க, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் வேற லெவல் பண்ணுதுங்க. கண்டிப்பா திருப்பதி வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பார்க்கெல்லாம் சூப்பரா இருக்குங்க, சிலையெல்லாம் அழகா வச்சிருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு. ஒரு சிலன்னு பார்த்தா சிலை கிடையாது, இது என்ன இடம் இல்ல, இது என்ன ஆகாச கங்கா. சரி நம்ம உள்ள போய் பாத்துட்டு சொல்லுவோம். கோயிலே கிடையாது, நாங்கள் எடுப்பா தான் எடுத்துட்டேன். இன்னும் இன்னும் இறங்கிட்டே இருக்கு. இங்க நடி இதுவரை இருந்தது பவியா பறந்து பார்த்து குடிங்கன்னு போயிருப்பது. என்ன சாப்பிடுது அழகா போயிட்டு இருந்ததுதா, கெடுத்து விட்டுட்டு பார்த்து தூக்கின் போட போகுது. Three.
சென்னி வீடியோ எடுக்கிற குழந்தை வச்சுக்கிறேன். அது ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு நாங்க மலைக்கு போகும். ஓ இதெல்லாம் இங்க இருக்கு மாமா. இருந்து பாப விநாசம் இதுதாங்க. பாப விநாசம் சிங்கவாயிலிருந்து தண்ணி ஊத்துதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த சிங்கவாயிலிருந்து தண்ணி ஊத்துறது. கண்டிப்பா நீங்க திருப்பதி சைடு வந்தீங்கன்னா இந்த பாப விநாசத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். பார்க்கவும் நல்லா இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். முன்னாடி போறாங்க போ, ஃப்ரெண்ட்ல போ, தெரியல. இது போறியா பவ்யா? போறியா? ஆ போ. இந்த பாபராசு சுத்தி இருக்க இதுதாங்க டேமு. சும்மா வேலை ஆசை கொஞ்சம் இப்படி லெஃப்ட்ல வா. வீக்காங்க பாரு.